உட்கார்ந்து நம்ம பண்ற நான் எங்க போனேன் என்ன பண்ண படிச்சியா நீ நடந்துலாம் யார் யார் என்ன சொல்லி கொடுத்தாங்க எனக்கு தெரியாத டீச்சர் சொல்லாதீங்க கேளுங்க நீங்க கேட்டா ஒரு பயம் இருக்கும் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா படிக்கிறான் சார் பர்னி தரம் 4 மணிக்கு வந்து படிக்கிறான் சார் கிளப் பண்ணுங்க அதான் 4 மணிக்கு பிள்ளைங்க வந்து வந்து மணி 2-3 மணி ஆனால் தூங்கவே தூங்க மாட்டான் ரெண்டு நாளாக 3-3 மணியில் 4 மணி தான் வந்து படிக்கிறான் நானும் எவ்வளோ சொல்கிறேன் பட்டுங்கூடா 5 மணிக்கு பண்ணலாம்மா சார் சொல்லியிருக்காரு என்ன இந்த மாதிரி 4 மணிக்கு படித்ததும் வந்து அந்த மைண்டில் எல்லாம் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணுமா நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தினமும் 3-3 எல்லா வயசு தெரியும் நான் ஒரு நாள் படிச்சிருக்கேன் சார் வீட்டில் உட்காந்து இது கஷ்டமாக இருக்கும் இதை படிக்கும் போது எனக்கு என்னாலே உட்கார முடியல நைட் வேலைக்கு போய் எனக்கு கஷ்டமாக தூங்கியிருந்தேன் நான் அவன் நைட் படிக்கும் போது ரொம்ப இதுவாக இருக்கேன் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மிஸ் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு அங்கே எதுவும் பிஜிபி இல்லை கஷ்டமாக இருந்து போட்டேன் இங்கே ஆனால் ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமாக இருந்து படிக்கும் போது எனக்கு தமிழ் படிப்பதுன்னு சொல்லிட்டு பசங்க டெஸ்ட்லாம் மாறிச்சு ஸ்கூல்லாம் போட வந்தாங்க அப்புறம் எல்லாம் சொன்னாங்க பசங்க படிப்பு வந்து டெஸ்ட்லாம் போக சொன்னாங்க ஆனால் இங்கே நல்லா படிக்கலாம் சார் என் பையன் பாதி தமிழே நல்லா மீன்ஸ் ஆகணும் அப்படிலாம் இங்கிலீஷ் தான் படித்ததுலாம் வந்தது வரைக்கும் ஆனால் இதெல்லாம் படிக்கலாம் சார் காற்று உங்களால் சார் பேசலாம் அந்த காரணம் முக்கியமாக நீங்கள் தான் சார் அவனுக்கு இன்னும் நல்லா பேசுகிறேன் சார் இன்னும் இங்கே வந்து நல்லா இங்கிலீஷ் படிக்கிறான் சார் இதெல்லாம் நல்லா சொல்லித்தராங்க அவன் எல்லாத்துக்குள்ளேயும் நல்லா படிச்சிருக்கா தமிழ் நல்லா வரும் அவனுக்கு இங்கிலீஷ் தான் வராது இங்கே வந்து சாரும் நல்லா சொல்லித்தராங்க டீச்சரும் நல்லா சொல்லித்தராங்க அக்கறையிலேருந்து வரோம் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஒரு பையன் படிக்கிறான் எயித் ஒரு பொண்ணு சார் மதி படிக்கிறான் பசங்க நல்லா படிக்கிறாங்க உங்களுக்கு எதுவும் விருப்பம் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ வந்து டிவியில் சேனலில் எல்லாத்துலேயுமே வர அளவுக்கு அவள் பாடி இருக்காங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெருசியாக இருக்கு சார் செய்தி சேனல்லாம் எல்லாத்துலேயுமே வருது உங்கள் சேனல் ஓப்பன் பண்ணாலே இவன் பாடுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு வருது எங்களுக்கு எங்கள் ஊர் வரைக்கும் தெரிஞ்சு எல்லாருமே கேட்குறாங்க என்ன பொண்ணு இவ்வளோ அழகாக பாடிருக்காரு காமராஜரை பற்றி ரொம்ப பெருமையாக இருக்குது சார் எங்களுக்கு எங்கள் ஊர் வரைக்கும் தெரிஞ்சுதானே அனைவருக்கும் வணக்கம் ஈஜமாக்கத்தில் உள்ள அட்வன் கிறிஸ்துவ உயர்நிலை பள்ளியில் 8 வகுப்பு படிக்கும் மாணவி எஸ் சாருமணி உங்கள் முன் கர்மவீரர் காமராஜரை பற்றி பாட வந்துள்ளேன் என்னுடைய பிள்ளை முகமது ஆஜாதியில் 1வது வகுப்பிலிருந்து 10வது வகுப்பு வரை இங்கே படித்து ஆசிரியரிடம் உங்கள் மதிப்பையும் மரியாதையும் பெற்றார் அது மட்டுமல்லாமல் எங்களுக்கும் நற்பெயரை வாங்கி கொடுத்தார் சிந்தனையுடனும் செயலுடனும் ஆற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆசிரியர்கள் போல் மற்ற ஆசிரியர்களும் செயல்பட வேண்டும் என்று இறைவனை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் ஈவினிங் பார்த்தீங்கன்னா தமிழ் தான் அதிகமாக எடுத்து வச்சு படிக்கிறோம் இப்போ கிளாஸில் வந்து சார் வந்து எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெகுலராக வந்து தமிழ் தான் எடுத்து வச்சு எடுத்து படிக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பள்ளிக்கூடம் பற்றி என்ன குறைவில்லை சார் எல்லாமே நிறைவாக தான் இருக்குது எல்லா வசதியும் இருக்குது எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை ஆசிரியர்கள்லையும் நான் குறை சொல்ல எல்லாமே நல்லா பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன் அந்த ஆசிரியர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் இப்போ உள்ள இந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் படிக்க வைக்க முடியலையே தமிழ் மீடியத்தில்ட்டு நான் இப்போ வருத்தப்படுறேன் வந்து தமிழ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படிப்பட்ட பிள்ளைங்களை நாளைக்கு உயர்த்தி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆசிரியருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கணும் பெற்றோர்கள் நாங்களும் அது வந்து நாங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏன்னா எங்கள் மேலே நிறைய தப்பு இருக்குது நான் வந்து ஆசிரியர் முழுக்க முழுக்க இங்கே வந்து அவங்க வந்து ஒரு பிள்ளைங்களை பார்க்குறதுக்கே நம்ம வீட்டில் கஷ்டம் ஆனால் எத்தனை பிள்ளைங்களை வச்சு அவங்க கவனம் செலுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிள்ளைங்களும் உற்சாகப்படுத்துகிறாங்க அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது
இப்போ என் குழந்தை விட்டுட்டு நான் இங்கே வந்திருக்கேன். இவனை காப்பாற்றுறதுக்கு தான் நான் நல்ல பசங்க புரிஞ்சுக்கணும். அப்பா அம்மா கூட ஒத்துழைச்சு நல்லா படிங்க. குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வச்சுருக்கோம். அந்த மீட்டிங் எதுக்காக அப்படின்னு பார்த்தா பேரண்ட்ஸ்க்கும் டீச்சருக்கும் இடையில் ஒரு உறவு ஏற்படுத்துது தான். ஏன்னா அவங்கவுங்க பிள்ளைங்க எப்படி இருக்கான்னு அவங்களுக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆனால் ரெண்டு பேரும் கலந்து பேசும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எங்களுக்கும், எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்களுக்கும் சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டு எதெல்லாம் அவன் தப்பாக இருக்கானோ அதெல்லாம் நாங்கள் சரி பண்ணுறதுக்காக இது ஒரு வாய்ப்பாக நாங்கள் முன்னிறுத்தி இந்த மீட்டிங்கை நடத்தியிருக்கோம். எங்கள் ஸ்கூலில் நிறைய பல முயற்சிகள்லாம் செஞ்சு கல்வி மட்டும் அல்ல, அது இல்லாமல் இன்னும் பல செயல்கள் நாங்கள் வந்து திட்டம் திட்டிருக்கோம். ஸ்பீச்சு, டிராயிங், சிங்கிங், டான்ஸிங், சிலம்பம், கம்ப்யூட்டர், இது மாதிரி அவங்களுக்கு எது தனி சிறப்பான பயிற்சி வருதோ அதை அவங்களுக்கு மேற்கொண்டு அதில் அவங்க சிறப்படைய நாங்கள் முயற்சி செய்கிறோம். அவங்களுக்கு பக்கபலமாக நாங்கள் உதவிட்டு இருக்கோம். அவங்கள நாங்கள் இன்னமும் அவனுக்கு எது வருதோ அதை சிறப்பாக அவன் வரணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு நாங்கள் உதவுறோம். இப்போ நம்ம ஸ்கூலோட தனி சிறப்பு என்னென்னு பார்த்தா, இப்போ ஏழை குழந்தைங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இல்லை டீச்சர் எங்களால் படிக்கவே வைக்க முடியாது, அப்பா இல்லாத குழந்தைங்க, அம்மா இல்லாத குழந்தைங்க, இவங்க எல்லாருக்குமே நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். சிக்ஸ்த்துக்கு நாங்கள் ஃப்ரீ அட்மிஷன் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் நம்ம பள்ளியை நோக்கி வரணும். அதுக்காக தான் நாங்கள் தனி சிறப்பாக டியூஷன், டான்ஸ் கிளாஸ் இது மாதிரி பல விஷயங்களை வந்து நாங்கள் சொல்லித்தரோம். உங்கள் பிள்ளைங்க எதில் கம்மியாக இருக்காங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதையுமே நாங்கள் ட்ரெயின் பண்ணி அவங்கள ஊக்குவிச்சு அதுலேயுமே பெரிய ஆளாக வரதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். நீங்களுமே எங்கள் பள்ளியை நோக்கி வரணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். உங்கள் குழந்தைங்கள நல்ல முறையில் படிக்க செஞ்சு அவனை ஒரு ஆளாக்கி நாங்கள் இந்த பள்ளியிலிருந்து அனுப்புவோம். தேங்க்யூ.